வணக்கம் திரு பியூஷ். இஏஏ 2020 என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 இது மத்திய அரசு இப்ப புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு சூழலியல் ஆர்வலராக, ஒரு சாதாரண இந்த நாட்டினுடைய குடிமகனாக இந்த இஏஏ 2020 நீங்கள் எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை இப்ப இவங்க பரிந்துரைத்திருக்கிற மாதிரியே இது நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் என்ன வகையான தாக்கங்களை இது இந்த நாட்டிலே ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? சார், இந்த இஏஏ இந்த புது நோட்டிபிகேஷன் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தல் கொடுத்திருக்கு எல்லாத்துக்குமே. எப்படின்னா, யாரு பேசிக் சுற்றுச்சூழல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல என்ன சொல்லுதுன்னா, இஏஏ 2006 என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல பேசிக் இஏஏ என்ன சொல்லுதுன்னா, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன், தட் இஸ் சுற்றுச்சூழலுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஒரு ப்ராஜெக்ட் வரனால வரப்போகுது. இப்ப நான் ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் பண்றேன், நான் ஒரு பெரிய தொழிற்சாலை போடணும், ஒரு பெரிய ஹைவே கட்டணும், நிலத்தை எங்க எடுக்க போறோம், எங்க ஃபாரஸ்ட் லேண்ட் எடுக்க போறோம், இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்குன்னா அதனோட சுற்றுச்சூழல் தாக்கம் எந்த மாதிரி இருக்கும்ட்டு நான் அதை வந்து ஆய்வு செஞ்சு, ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணி ஆய்வு செஞ்சு அந்த தாக்கத்தை வந்து மக்கள் கிட்ட சொல்லும். நான் இங்க வரேன், இந்த வேலை செய்யறேன், உங்களுக்கு இந்த மாதிரி தாக்கம் வரப்போகுது, நான் அதுக்காக இந்த வேலை பண்ணுவேன், நான் இதை சரி பண்ணிக்குவேன். இதுதான் இஏஏ. அந்த இஏஏ வந்து ஒரு ரொம்ப எஃபிஷியன்ட் டூலா இருந்தது. அதனால ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நம்மளால கேள்வி கேட்க முடிஞ்சது, பரிந்துரை செய்ய முடிஞ்சது. ஐயோ, இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கான்னு தெரிய வந்தது. ஒரு சிம்பிளா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், 2006 இருந்த இஏஏ வந்து 2006 ஒரிஜினல் சட்டம், ஒரிஜினல் சட்டம் சொல்றேன் இஏஏல. அதுலயும் பிளாஸ் இருந்தது, அதுலயும் பிளாஸ் இருந்தும் அதுல கொஞ்சம் எஃபிஷியன்சி இருந்தது. அதுல ஒரு பிளாஸ் இல்லாமலாம் இல்ல, அது நாங்க போராடிட்டே இருந்திருக்கோம் ரொம்ப வருஷமா, ஒன்றரை டெக்கேடா 15 இயர்ஸாவே அது ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு. 15 இயர்ஸா இப்போ அந்த அந்த பழைய இஏஏயோட ரெண்டு மூணு சக்சஸ் ஸ்டோரி சொல்லிடுறேன். கஞ்சமலையை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு இஏஏ ரிலீஸ் பண்றாங்க, நாங்க வந்து கனிம கொள்ள பண்ண போறோம், ஓபன் பிளாஸ்ட் மைனிங் பண்ண போறோம். கஞ்சமலைங்கிறது சேலம் சிட்டியில இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சுத்தி இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் வாழ்றாங்க. நடுவுல ஒரு மலை, 6000 ஏக்கர் மலை. அந்த ரொம்ப ஃபேமஸா சொல்ல போனா இந்த விநாயகா மிஷன் காலேஜ் எல்லாம் இருக்கும் சேலத்துல, கிராஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை. அப்படி சரி, இந்த சைடு வந்தோம்னா சித்தர் கோயில் இருக்கும். இன்னொரு பக்கம் டுவர்ட்ஸ் சவுத் சைட்ல வந்து விநாயகா மிஷன் வந்துடும், நார்த் சைட்ல வந்து சித்தர் கோயில் வந்துடும். அந்த சித்தர் கோயில் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனது. அந்த மலையை நான் எங்க எடுக்க போறோம், ஓபன் பிளாஸ்ட் மைனிங் பண்ண போறோம், 2000 ஏக்கர் ஸ்டீல் பிளான்ட்க்கு, 2000 ஏக்கர் ஸ்டாலினோட கம்பெனி ஒன் மீகேஜி ஸ்டீல் அண்ட் எனர்ஜிக்கு, 2000 ஏக்கர் இவங்க ஜிண்டலுக்கு, அப்படி பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப டிஎம்கே பீரியட் 2009-10 அங்க ஒரு போராட்டம் வெடிக்குது, நாங்க மக்கள் கிட்ட போறோம். அந்த இஏஏ ரிப்போர்ட் வாங்கி படிச்சதுல கொடுமையான ப்ராஜெக்ட், அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அந்த ப்ராஜெக்ட்ல என்ன சொல்றானா, ஜிண்டல்காரன் 130 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறானா, 30,000 கோடி வந்து அவனுக்கு லாபம் வரப்போதா. சுத்தி இருக்கிற மக்கள் எவ்வளவு பேருனா 3 லட்சம் பேரு. அந்த 3 லட்சம் மக்கள் என்ன பண்றாங்க, வேலை விவசாயம், பவர்லூம் வச்சிருப்பாங்க, தறி வச்சிருப்பாங்க ஒரு ஒரு வீட்லயும். இப்போ 4,000 லாரி லோடு வந்து தினைக்கும் இரும்பு தாது அங்கிருந்து போச்சுன்னா ஒரு பவர்லூமும் வேலை செய்யாது, அவ்வளவு டஸ்ட் இருக்கும் அங்க. பவர்லூம் இண்டஸ்ட்ரி காணா போயிடும், விவசாயம் காணா போயிடும், மேஜர் வெஜிடபிள் சப்ளை அங்கிருந்து தான் சேலத்துக்கு வருது, சேலத்துக்கு, ஈரோடுக்கு, நெய்வரிங் டிஸ்ட்ரிக்ட் போகுது. சோ இவ்வளவு பெரிய ஆபத்து அந்த ஒரு இஏஏனால. அதுல நிறைய பிளாஸ் இருந்தது, கண்டுபிடிச்சோம், மக்கள் மத்தியில வச்சோம், விழிப்புணர்வு ஆச்சு, ப்ரொடெஸ்ட் ஆச்சு, நிறுத்திட்டோம். இப்போ 8 வழி சாலையில அதே மாதிரி இஏஏ ஃபைல் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபைல் பண்ணல, இனிஷியல் ஃபைலிங்கோட டீடைல் இஏஏ ரிப்போர்ட்டே வரல வெளியே. அதுக்கு வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கோளாறு வந்துருச்சு. அந்த பப்ளிக் டொமைன்ல வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் இனிமேட் கொடுக்க கூடாது மக்களுக்கு, அதான் நோக்கம். இப்ப இன்னொரு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல வந்து சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் பண்ணும். இது எப்படி சுற்றுச்சூழலுக்கு பண்றாங்களோ, சமூகத்து மேல எந்த மாதிரி ஆபத்து வரப்போது, ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தா எவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, என்ன இந்த நிலத்தை எடுக்கிறனால என்ன பாதிப்பு வரப்போகுது, அதுவும் ஃபைல் பண்ணும். இந்த ஃபைல் ஃப்ரீயா ஃபைல் பண்றது இருக்கு பாருங்க, இது பெரிய தடையா இருக்கு. ப்ரையரா ஃபைல் பண்ணி நான் மக்கள் கிட்ட போய் கேக்குறது வந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ ஹர்ட் ஆகுது பயங்கரமா. புதுசா ஓட்டை கேட்க கூடாது மக்கள் கிட்ட,
நம்மளே பார்த்து ஓட்டு உரிமையை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லைன்றாங்க. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்ல அந்த ஷெட்யூல் டைம் இருக்கு பாருங்க, டைம் ஃப்ரேம் இருக்கு பாருங்க. பப்ளிக் ஹியரிங் நடத்துறோம், இப்ப பப்ளிக் ஹியரிங் நடத்துறது நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு பப்ளிக் ஹியரிங் கம்பெனி பிரமிசஸ் நடத்தலாம். கம்பெனி பிரமிசஸ்ல யார் போவாங்க? பொதுமக்கள் அங்க போய் எப்படி சண்டை போடுறது? இல்லீகாலிட்டிய லீகல் ஆக்கணும். நீங்க கரப்ஷன் கரப்ஷன் சண்டை போட்டுட்டு இருந்தோம் 2014 முன்பு. இப்பா பணத்தை வாங்குறது கரப்ஷன் இல்லப்பான்ட்டான். நீங்க இப்ப கரப்ஷன் எப்படி சொல்லுவீங்க? பிஎம் கேர் ஃபண்ட்ல, பிஎம் கேர் ஃபண்ட்ல பணத்தை வாங்கிட்டு இருக்காரு, எங்க செலவு பண்ற சொல்ல மாட்டாரா? அப்ப இது கரப்ஷன் இல்லையா? இவங்க அந்த ஹோல் நோஷனை மாத்திட்டு இருக்காங்க. சுற்றுச்சூழல் வந்த பாதிப்பு வந்து 2015 இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். சென்னையில பிளட்ஸ் வந்தது, ஒக்கி புயல் வந்தது, அதுக்கப்புறம் கஜா புயல் வந்தது. அதுக்கு இடையில 540 விவசாய மக்கள் ஒபிஷியல் பிகர் இது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க டெல்டா ரீஜன்ல. 2017 150 வருஷத்துல இவ்வளவு பெரிய வறட்சி வந்ததே இல்லைன்னு. 2019 சென்னை சிட்டி வந்து ஜீரோ வாட்டர் சிட்டி அனௌன்ஸ் பண்ணப்படுற மாதிரி இருந்தது. லாஸ்ட்ல ரெயின் பெஞ்சது, ஏதோ மழை பெஞ்சு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது, கொலை கூட நடந்ததுதாங்க. சோ தொடர்ந்து நம்ம சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தாக்கிட்டே இருக்கோம். இந்த கொரோனா கூட ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை தான், நிறைய ஆய்வே சொல்லிட்டு இருக்கு. சோ இவ்வளவு தூரமா போன நம்ம சுற்றுச்சூழல் இவ்வளவு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமா மாறினதுக்கு அப்புறம், அதுக்கு சுற்றுச்சூழலுக்கு இன்னும் லாஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும், இன்னும் கடுமையான தண்டனையை உறுதிப்படுத்தணும், ப்ராஜெக்ட் சாங்ஷன் சீக்கிரமா கொடுக்க கூடாது, அப்படி இருக்க நிலையில கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் ஒரு பக்கம் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், ஒரே நாள்ல கிளியரன்ஸ் வாங்கிட்டு, நிதின் கட்காரி அதுக்கு மேல இருக்காரு, அவருக்கு இந்த சட்டமே குப்பைங்கிறாரு, இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமே குப்பைங்கிறாரு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கோர்ட் அதுக்கு மேல இருக்கு, கோர்ட் எதுவுமே இன்னைக்கு இன்பாக்ட் ஹைவேஸ் நம்ம எட்டு வழி சாலையோட தீர்ப்பு இன்னைக்கு வரப்போற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஹியரிங் ஆகுது, லிஸ்ட் ஆகுது, மோஸ்ட்லி இது பைனல் ஹியரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பைனல் ஹியரிங் இருந்தா அருண் மிஸ்ரா கண்டிப்பா எதிர்த்து தான் தீர்ப்பு கொடுப்பாரு, மக்கள் எதிர்ப்பு தான் தீர்ப்பு கொடுப்பாரு, அரசாங்கத்துக்கு சாதகமா தான் கொடுப்பாரு. வரலாறு சொல்லுது மாறி ஏதோ வரத்துக்கு வாய்ப்பு இல்ல, எட்டு ஹில் ரேஞ்ச் போயிடும். அது மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, சோ இந்த இஏஏ நோட்டிபிகேஷன் இஸ் வெரி கிளியர் டு கிளியர் ஆல் த பாட்டில் நெக்ஸ் ஃபார் த லூட். நாங்க லூட்டி அடிக்கணும், நாங்க இயற்கை வளங்களை கொள்ளை அடிக்கணும், இதுக்கு யாரும் தடை இருக்க கூடாது. அதுக்கு ஒரு சிம்பிளா டெவலப்மெண்ட் பேர்லாம் நாங்க பண்ணிக்குவோம், அந்த டெவலப்மெண்ட் யாருமே டேஸ்ட் பண்ணிருக்க மாட்டான். சி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது வரைக்கும் 6 கோடி மக்கள் டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்க நிலத்துல இருந்து தூக்கி வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. பெரிய டேம், ரோடு ப்ராஜெக்ட், எலக்ட்ரிசிட்டி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பப்ளிக் சர்வீஸ் சொல்லிட்டு நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்காக 6 கோடி மக்களை அகதி ஆக்கியிருக்கீங்க. நம்ம 6 கோடி மக்களை அகதி ஆகணும், அட்லீஸ்ட் 60 கோடி மக்கள் நல்லா வலிமையா இருக்கணும்ல. ஒருத்தனை அழிக்கிறீங்க, ஓ 10 பேருக்கு லாபம் வர சொல்றீங்க, அப்ப 60 கோடி மக்கள் நல்லா இருக்கணும்ல. இன்னைக்கு இருக்கிற நிலையில நரேந்திர மோடி ஐயா வந்து நான் 35 வருஷம் பிச்சை வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல நாடு முழுக்க பிச்சை வாங்குங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், நான் 35 வருஷம் வாங்கினேன்ல, நீங்க எல்லாம் பிச்சை வாங்குங்கிறாரு. அந்த நிலையில இருக்கும் நம்ம. பிரகாஷ் ஜவ்டேகர் இஸ் த மோஸ்ட் டிஸ்ட்ரஸ். இப்ப 3 அமைப்பு யார் இதை எதிர்த்து டைம் மட்டும் கேட்டு இதோட விழிப்புணர்வு பண்ணிட்டு, இது ஒரு 3 அமைப்பு வந்து ரொம்ப அதிகமா வெப் பேஜ்னால பரவிட்டு இருந்தாங்க இந்த நியூஸ. அவங்கள பிளாக் பண்ணிட்டு சேர்த்தாங்க. ஆமா, அது ஒரு செய்தி, அதை நான் உங்ககிட்ட அது ஒரு வினாவா வைக்க விரும்புறேன். அதாவது ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர், தேர் இஸ் நோ எர்த் பி, இந்த இணையதளங்கள் எல்லாம் தான் முடக்கப்பட்டிருக்கு. லேட் இந்தியா பிரீத், அந்த இணையதளம் தான் முடக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த முடக்கப்பட்டதுக்கு கூட வந்து காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இது அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத போல தட்டி கழிச்சிட்டு போறாங்க. ஆனால் உண்மையில வந்து இது அரசுதான் இந்த காரணத்துக்காக தான் பண்ணிருக்குதுங்கிறது வெளிப்படையா நமக்கு தெரியுது. அப்படின்னா
ஏற்கனவே வந்து உயர் நீதிமன்றம் தலையிட்டுதான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த இஏஏ 2020க்கும் கருத்து சொல்லலாம், மக்கள் வந்து கருத்து சொல்லலாங்கிற ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற சூழல்ல கருத்து சொல்லிட்டு இருந்த சமூக ஆர்வலர்கள் சூழலியல் ஆர்வலர்களை கூட இப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது இது என்ன வகையான ஜனநாயகம், உண்மையில என்னதான் நடக்குது, இது இது சம்பந்தமான விழிப்புணர்வை எப்படித்தான் மக்களுக்கு ஏற்படுத்து? நீங்க நாளைக்கு இமெயிலே எனக்கு வரலன்னு சொல்ல போறாங்க, நீங்க அம்ச இமெயில் ஏதோ பாகிஸ்தான் போயிடுச்சுன்னு சொல்லுவான் பாருங்க. எனக்கு ஜீரோ இமெயில் வந்தது, எங்களுக்கு 500 மெயில் வந்து ரொம்ப நல்லா சட்டோன் வந்திருக்குன்னு காமிக்க போறாங்க பாருங்க. இப்பெல்லாம் சீல்டு கவர் போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. நாளைக்கு நீங்க கேஸ் போட்டாலும் சீல்டு கவர் சொல்லிட்டு இப்ப ஒரு பிசினஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. சீல்டு கவர்ல கொடுப்பாங்களா மக்கள் கிட்ட எதுவுமே காட்டுக்கிட்டாவே இல்லையா, பப்ளிக் டொமைன்ல எதுவுமே வரத்தாவே இல்லையா? ஐயா நாங்க சீல்டு கவர்ல மக்களோட சஜஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த சீல்டு கவர்ல பாத்தீங்கன்னா இங்க மாரிதாஸ் மாதிரி ஆளுங்க, இந்த மதன் ரவிச்சந்திர மாதிரி ஆளுங்க, இந்த கிறுக்கு பசங்க எல்லாம் எழுதி அனுப்பிச்சு விட்டுருவாங்க, வெரி குட் வெரி குட் சட்டோன்ட்டு. அத உடனே சுப்ரீம் கோர்ட் பார்த்து ஆஹா மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாலும் எடுத்துக்குவாங்க. ஒரு கிறுக்குத்தனத்துக்கு இந்த அரசாங்கத்துல ஒரு அல்லை தாண்டிருச்சுங்க. வகையான மக்கள் இயக்கம், அதாவது இந்த ஆகஸ்ட் 11க்கு முன்னாடி இதை கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாடு தழுவிய மக்கள் இயக்கமாக சமூக வலைதளங்கள் மூலமாகவாவது செய்வதற்கான சாத்தியம் இருக்கா? அப்படியான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிற யோசனை உங்களுக்கு இருக்கா? இல்லங்க, அதுக்கு நடுவுல நிறைய விஷயங்கள் வந்திருக்குல்ல நம்மளுக்கு. நம்மளுக்கு இந்த கந்த சஷ்டி கவச்சம் பிரச்சனை வந்துருச்சு, ஐயப்பன் அங்க டெம்பிள் என்ட்ரி வந்துரும், அதுல தப்லீக் ஜமாத் வந்துரும், பல ஹிந்து முஸ்லிம் பிரச்சனைகள் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் வந்துரும் இருப்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது. ஆனாலும் கூட இதுல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நோக்கி நம்ம திரும்பணும் இல்லையா? ஊடகங்களை திருப்பணும், குறைந்தபட்சம் சமூக ஊடகங்களையாவது திருப்பணும் இல்லையா, சமூக வலைதளங்களையாவது திருப்பணும். எனக்கு ஒரு டிஜெக்ஷன்ல பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன்னா, ஒரு டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன் எனக்கு தெரியுது. பட் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம், அட்லீஸ்ட் இப்போ ஆச்சு. நான் டெய்லி ஸ்டார்ட் பண்ணலாம்னு உட்கார்ந்து நினைச்சிட்டு இருப்பேன். இதுக்கு ஒரு வீடியோ கூட நான் இன்னும் பதிவு போடல, நிறைய பேர் என்ன திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏன்னா ஒரு வீடியோ எதுக்கு எடுத்தாலும் போட்டுட்டு இருப்பேன். இந்த இஷ்யூல ஏன் வீடியோ போட ஒரு மனசு வரலன்னா பாருங்க, ஒரு சி ஆர்டிஐ சட்டம் வந்தனாலதான் எங்களால பல போராட்டத்தை ஜெயிக்க முடிஞ்சது. வேதாந்தா கம்பெனிய இங்க கஞ்சமலையும் சாரி ஏற்காடு மலையும் கொல்லிமலையும் கனிம கொள்ள பண்ண நிறுத்த முடிஞ்சது. ஆர்டிஐ டைல்யூட் ஆயிடுச்சு, இஏஏ டைல்யூட் பண்றாங்க, ஒத்த குறிக்கோள்ல இருக்காங்க, அழிவு அழிவு அழிவு, அழிக்கணும் அழிக்கணும்னு. சோ ஒரு விதமான ஒரு சோர்வு இருக்கு இதுக்கு. இதுல எனக்கு என்னன்னா தோத்து கழுவோம் நகர்வு. ஒரு சாதாரண குடிமகன் என்ன செய்யணும் இதுக்காக, என்ன செய்தால் அது பலன் கொடுக்கறதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எதிர்ப்பையாவது காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? இல்ல இதுல ஃபெயில் ஆயிடுவேன் இப்ப பாருங்க, ஆல்ரெடி எனக்கு கண்ண தண்ணி வந்துருச்சு. இப்போ இதுல எங்க ஃபெயில் ஆயிடுவோம், ஏன்னா we are fighting a losing battle மாதிரி இருக்கு சில டைம்ல. அந்த அந்த இஏஏ நினைச்சு பார்த்தாலே ஆக்சுவலி நாங்க எல்லாம் ஆக்சுவலி இந்த எட்டுவழி சாலை கேஸ்க்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அதுலயே மூளை கொஞ்சம் வேலை செய்யல. பட் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி we should not feel defeated. அந்த கொஞ்சபட்சம் அட்லீஸ்ட் சண்டை போட்டாச்சு தோத்து போனோம், இதுக்காக இன்னைக்கு இருந்து வேலை ஆரம்பிக்கிறேன். ஏதோ ஒரு யோசனை வரும் கண்டிப்பா நான் பேஸ்புக்ல ஆரம்பிக்கிறேன். யோசனை பண்ணி இது கண்டிப்பா இது வந்து ஒரு அளவுக்கு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் ஆகணும். இந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இந்த முருகன் முருகன் பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து முருகன் முருகன் பேசுறாங்க. நான் 5 வருஷம் அந்த கண்டாஸ்ரம்ங்கிற மலையில கால காத்தால 5 மணிக்கு எந்திரிப்பேன், 8 மணி வரைக்கும் அங்க போய், 97ல இருந்து 2002 வரைக்கும் பார்த்தேன். நான் அந்த மலையை பார்த்த முருகன் பேரை கேட்டால் பசுமையான மலை ஞாபகம் வரணும்னு நீங்க எழுதி இருக்கீங்க. நான் அங்க போய் மரம் நட்டுட்டு இருப்பேன், அங்க மரம் நட்டுட்டு இருப்பேன். அந்த மரத்தை நடுறது வந்து நான் போய் என்ன நினைப்பேன்னா, அந்த கோயில்ல பண்ற அபிஷேகத்தோட என்னோட இந்த மரம் அபிஷேகம் தான் இன்னும் உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அது உண்மை கூட, அதுல மாற்றுக்கிறதே இல்ல. ஏன்னா நீங்க நீங்க ஒரு டெம்பரரியா ஒரு விளக்கு ஏத்துறது, அது டெம்பரரி அணிஞ்சு போயிடும், என்னோட பர்மனன்ட் விளக்கு இது. சோ அட்லீஸ்ட் அதுக்காக ஆச்சு, இந்த ஃபெய்த்துக்காக. ஐயப்பன்னா காடு, அவர் காடுக்குள்ள போய் அடக்கலம் எடுத்தாரு. முருகன்னா மலை இல்ல, மாறி என்றால் மலையிலிருந்து வர தண்ணி தானே, அங்க ஊத்தெடுத்து வந்து ஓடையாய் போய் ஆறு போய் ஏரியில ரொம்பி அதுதான் நம்மள தாக்க வைக்குது, நம்மள வாழ வைக்குது. சோ அட்லீஸ்ட் அதுக்காக ஆச்சு நம்ம முயற்சி எடுத்து. இப்போ குறைஞ்சபட்சம் இவ்வளவு ஓப்பனா ஒருத்த வந்து நான் வந்து உன்னை வந்து அழிக்க போறேன், நான் வந்து இருக்கிற ஆத்து எல்லாம் கிறுக்க போறேன், இருக்கிற ஆறுகளை முடிக்க போறேன், ஓப்பனாவே தாக்குதல் நடக்கும் போது குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் நம்ம சமூக வலைத்தளங்கள் ஆச்சு இந்த கொரோனா டைம்ல இறங்கி ரோட்ல இறங்கி சண்டை போட முடியலனாலும்
அட்லீஸ்ட் சோசியல் வலைத்தளங்கள்ல மக்கள் வரணும். We will try. இன்னைக்கு இருந்து இனிஷியேட்டிவ் எடுப்போம். இன்னும் நம்ம கிட்ட ஒரு 10 15 நாள் இருக்கு. நீங்க மோட்டிவேட் பண்ணி இருக்கீங்க. சோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க பியூஷ். தொடர்ச்சியா அந்த சோசியல் மூவ்மெண்ட், அந்த மக்கள் இயக்கம் இதற்கு எதிராக நடக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நான் இப்ப சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அதே போல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இணையதள முகவரிகள் அல்லது ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ சாதாரண குடிமக்கள் அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க தெரிவிக்கணும் பரப்பணும் நான் அன்பான கோரிக்கை உங்களுக்கு. ஷூரா, கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் இன்னைக்கு பண்ணி நாளைக்குள்ள ஆரம்பிப்போம் மேக்ஸிமம். Thank you so much. Sorry. And thank you for the wake up call actually. இது எனக்கு ஒரு பெரிய வேக்கப் காலா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி.